பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா April 13, டைம் வந்து ஒரு 9:15 AM. மார்க்கெட் வந்து நல்லா ஓப்பன் ஆகிட்டு மேலே தான் வந்து ஏறிட்டுருக்கு. 38,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கரண்டில் பை கால் இருக்குது. இந்த பை கால் ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆகி டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் கால் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா செல் கால் தான் ஜென்ரேட் ஆகும். இந்த சார்ட்டில் கேண்டில்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அது அப் அண்ட் டவுனுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட்ஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும். இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுது, ஒரு செல்லிங் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 10:00 வரைக்கும் பாருங்கள், நமக்கு வந்து 38,000 ரேஞ்சுக்கு ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் 10:00 38,000 டவுன் சைட் பிரேக் அவுட். ஸோ கண்டினியூஸாக ஒரு 3 கேண்டில் டவுன் வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம செல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குல்ல, ஸோ அது வந்து செல்லிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி. அடுத்து அந்த கேண்டில்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட். செல் அட் 37,929.90. ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் வந்து டார்கெட் லைன்ஸ். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மேலே இருக்க ஸ்டாப்லாஸ் லைனை போய் டச் பண்ணுதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம். செல் கால் ஜெனரேட் ஆகி ஒரு 8 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து அந்த செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு. லாஸ்ட்டு ஒரு 3 கேண்டில் தான் கண்டினியூஸ் டவுன் சைட். அந்த டவுன் சைடில் இப்போதைக்கு பாருங்கள் 37,845 ரேஞ்ச் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு டார்கெட் ரேஞ்ச் வந்து ஒரு 90% வந்து ரீச் அவுட் கொடுத்துருக்கு. இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் இறங்குச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடைச்ச செல் கால் அகெயின் ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ ரெக்கவரி கொடுத்துட்டு இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:25 மேல ஆகுது. மார்க்கெட் வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 38,500 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 709 வந்து பை கால் வந்திருக்கு. வந்தது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைக் வந்துச்சுல, அந்த ஸ்பைக்கில் பார்த்தீங்கன்னா 760. அதுக்கப்புறம் மார்க்கெட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா 780 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது ஒரு இந்த மணி ஆப்ஷன். ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன, ட்ரெண்ட் என்னன்றதை கேண்டில் கலர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே April 13, இது ஆக்சுவலி ஓப்பனிங்கில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஸோ நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். பட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பை கால் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்டில். அந்த பை கால் பாருங்கள் ஒரு 9:30 ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 17,654 வந்தது, 698 ரீச் அவுட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஏன்னா இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியில் செல் கால் தான் ஃபஸ்ட்டு கால், பட் நிஃப்டியில் செகண்ட் காலாக வந்து செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. 17,627.30 தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 20 மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர் அட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. 17,583 ஒரு 40 பாயிண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணிச்சு இன்னைக்கு. ஸோ ஜென்ரேட் ஆன கால்ஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.